ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சப்பாத்திக்கும் பூரிக்கும் ஏற்ற ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம். இந்த காய்கறி எல்லாம் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு, பீன்ஸு, காலிஃப்ளவர் எங்கிட்ட இருந்துச்சு, அதை மட்டும் எடுத்துருக்கேன். நீங்கள் கேரட்டு, பச்சை பட்டாணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த காய்கறிகளெல்லாம் இப்போ தனியாக நம்ம வேக வச்சிடலாம். இது வந்து ஒரு முக்கால் வேக்காடு இருந்தால் போதும். இப்போ இந்த காய்கறியெல்லாம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு தேங்காயோட வந்து இந்த காய் வேகிறதுக்குள்ள நம்ம இந்த தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் கூட வந்து நான் 4 முந்திரிப்பருப்பும் கசகசா 1 ஸ்பூன் வச்சு 1 கப்பு தயிரோடு நான் வந்து இப்போ அரைச்சிட்டு வர போகிறேன். காய் வந்து 1 1/4 கப் தான் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ வந்து வாணலியில் நான் வந்து வெண்ணெய் போட்டிருக்கேன் 1 ஸ்பூன். உங்களுக்கு வெண்ணெய் தேவையில்லை, வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் சீரகம் போடுறேன். சீரகமும் பச்சை மிளகாய் ரெண்டும் போட்டு வணக்கலாம். வெங்காயம் வந்து 4 பெரிய வெங்காயம் நல்லா இப்படி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நம்ம வணக்கிடலாம். வெங்காயம் இந்தளவுக்கு செவக்க நம்ம வணக்கிக்கணும். வணக்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 ஸ்பூன் போடுறேன். அதுக்கு கொஞ்சம் பச்சை வாசம் போகட்டும். நல்லா பச்சை வாசம் போன உடனே இப்போ 2 தக்காளி வந்து நான் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வணங்கினதுக்கப்புறம் நான் வந்து கொடமிளகாய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் வணங்கட்டும். இப்போது மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் வந்து 1 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், இதையும் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் சேர்த்து வேக விடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச காய்களை இதில் சேர்த்துக்கலாம். சப்பாத்தி, பூரி, தோசை இதுக்கெல்லாம் வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு, காய்கறிலாம் நல்லா வெந்து குழம்பெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அக்கம் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கணும்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. நன்றி. இந்த வீடியோ